ஆன்மீகம்னா ஆன்மான்றத பத்தி தான் ஆன்மீகம். திருப்பி ஆன்மான்னா வந்து தமிழ்ல வந்து தான், நம்மளை பத்தி அறிவு தான், நம்மளை பத்திய விஷயம். ஆனா வந்து இப்ப இருக்கிற நிலை கிடையாது அது. இப்ப இருக்கிற நிலையில வந்து நம்ம வந்து செதறி கிடக்கும் மனத்து மூலமா. மனம்ன்றது வந்து கூறு கூறாக்கி வச்சிருக்கு. உடம்பு ஒன்று தான் ஓத்துருக்கோம், பெயர் ஒன்று தான், ஆனால் உள்ளுக்குள்ள பல பதிவுகள்னால, பல அனுபவித்தவர்கள்னால பல பேராக இருக்கும், பல அனுபவங்கள் எல்லாம் வந்து எங்கேயும் போல. எங்க பதிவுகள் நடக்கிறது, யாருக்கு பதிவுகள் நடக்கிறது, உள்ள ஒத்தரா பல பேரா, வெளியில உருவம் ஒத்தர், ஆனா அனுபவங்கள் மூலமாக, கர்மாக்கள் மூலமாக, செய்பவர்கள் மூலமாக, அனுபவிப்பவர்கள் மூலமாக, காலங்கள் மூலமாக, பற்றுக்கள் மூலமாக எல்லாம் வந்து பல பேரா வந்து உள்ள வந்து பதிவுகள் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை பத்தி யார் யாருக்கு நடக்குது, எங்க நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இதெல்லாம் பத்திய நுணுக்கங்கள் தான் வந்து ஆன்மீகம்ன்ற வார்த்தையே. தன்னை பற்றிய நுணுக்கங்கள் நீங்க ஏதோ ஒரு தொழில் பண்றீங்கன்னா தொழில நுணுக்கங்கள் இருக்கு. டிவி வாங்குறீங்கன்னா அந்த டிவியில நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா. வண்டி வாங்குறீங்கன்னா, கார் வாங்குறீங்கன்னா காருக்கு ஒரு புக்லெட்டும் கொடுக்குறோம். டேஷ்போர்ட்ல இருக்கிறதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், ஹைபீம் லைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், சைட் ரியூ மிரர் எலக்ட்ரிக்கலி ஆபரேட்டடா எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, ஏசி எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, எல்லாத்த பத்தியும் எல்லாத்துக்கும் புக்லெட் இருக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம மகான்கள் வந்து உள்ள வந்து தனக்குள்ள ஆய்ந்து அறிந்து உணர்ந்து தெளிந்து எது வந்து உண்மையான ஆன்மாவோ அந்த தானை வந்து அவங்க அனுபவிச்சு வாழ்ந்திருக்காங்க. அவங்க அனுபவிச்சு அதை வாழும்பொழுது அவங்க வாழ்தல்னாலே ஒரு வாழ்தல் தான், ஒரே ஒரு ஆன்மா தான் இருக்கு. ஒரே ஒரு ஆன்மான்னா எதை எங்க இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம அனைவரும் வந்து ஒரு பொருளே, ஒரே தரமா இருக்கு அனுபவம். அதெல்லாம் ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லை. ஓரறிவு, ஈரறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு மனிதன் வரைக்கும் யாருக்கும் தூக்கத்துல வித்தியாசமே இல்லை. அது உண்மை நிலை, அடிப்படை நிலை அது. அதை வந்து அவங்க வந்து உணர்ந்து தெளிஞ்சிருக்காங்க. இப்போ இருக்கிறது என்னன்னு பார்த்தா, இப்ப வந்து செதறி கிடக்கு, உள்ள மனமா செதறி கிடக்கு. அதனால வந்து திருப்பி எங்க போறது, நம்மளுடைய உண்மையான சுரூபம் அந்த ஸ்தானத்தை நோக்கி டிராவல் தான் வந்து ஆன்மீகமே. அதுதான் உள்ள யாத்திரை, உள்ளுக்குள்ள போற யாத்திரை, தீர்த்த யாத்திரை வந்து எங்க, உள்ளுக்குள்ளேயே. வெளியில இருக்கிற உடலை தான் வந்து அஞ்சு விதமான உடல்களாக, உரைகள் போல, ஒரு உரம் மேல ஒரு உரை, ஒரு உரம் மேல இன்னொரு உரை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு உரைகள் போர்த்தப்பட்டா போல, அஞ்சு உடல்களா இங்க வந்து போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸா இது போயிட்டே இருக்கு. உடல் பஞ்சகோஷ ஒருன்னு எல்லாமுமே வந்து பகவான் ரமண மகரிஷி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போயிருக்கீங்களா, திருவண்ணாமலை போயிருக்கீங்களா? ஒரு தடவை போயிருக்கீங்க சார். அவர் தான் அடிப்படை.
இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு பெரிய அவதார புருஷராக வந்தார். 15 வயசு பையனாக இருக்கும் பொழுதே உண்மை எதுன்றதை நல்லா உணர்ந்துட்டார். ஒரு மரண அனுபவம் மூலமாக 15 வயசு பையனாக இருக்கும் பொழுதே அதை உணர்ந்துட்டார். அதுலேருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரால் அவரால் ஈர்க்கப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அங்கேயே வந்து பாதாள லிங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படியே தவத்தில் மூழ்கியிருந்தார். உடம்பெல்லாம் வந்து இதுவே அரிச்சிடுச்சு, பட்டக்ஸ் எல்லாம் வந்து தரையோட தரையா அப்படியே ஒட்டி ஒலந்து போய் அந்த மாதிரியான ஒரு அப்பேற்பட்ட ஈர்ப்பு. அப்படின்னா என்ன, அப்பேற்பட்ட பொருள் இங்க இருக்கு, அது இப்ப நம்ம மனமா விவகரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து உடம்புன்ற போர்வையை போத்திக்கிட்டு நுணுக்கமான உணர்ச்சிகளால உள்ளேயும் அலக்கழிக்கப்படுறோம், வெளியிலையும் நம்ம புலன்கள் மூலமாக வெளில அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இல்லாம அந்த பெரிய நிலை, அதை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல அந்த நிலை இருக்கு, அது வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு அப்படின்னு அடிக்கடி என்னுடைய சசங்கத்துல சொல்லிக்கிட்டு வரேன், ஆரம்ப நாள்லன்னு சொல்லிட்டு வரேன். அதை நோக்கி தான் வந்து எடுக்கிற சசங்கங்கள்லாம் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தனியா வந்து தனியா ஒரு புத்தியையோ ஒரு மனத்தையோ தனி ஆன்மீகமே இங்க இல்லை, ஒரு ஆன்மீகம்தான் எல்லாருக்குமே, உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆன்மீகம். அது என்னன்னா தன்னை பத்தி நோக்கி உள் யாத்திரை. அதுக்கு வந்து வெளியில ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வெளிய பத்திய விஷயமே இல்லை, உள்ள இருக்கிறது ஒன்னா ஒரு உயிரா, இல்லாட்டி வெளியில வந்து இது உடம்புக்கு ஒரு உயிர், மனத்துக்கு ஒரு உயிர், புத்திக்கு ஒரு உயிர், அகந்தைக்கு ஒரு உயிர் அப்படின்னு ஏதாவது பலவா செதறி கிடக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவும் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து எங்கேயோ நம்ம வெளியில தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருக்கும் ஒரே அனுபவம். கொஞ்ச நேரம் தூங்குறோம், நிறைய நேரம் தூங்குறோம், அவங்க அவங்க மனம் எந்த அளவுக்கு விலகி இருக்கோ அந்த அளவுக்கு தூக்கம் வரப்போகுது, அவ்வளவுதான் இல்லையா. மனமற்று தான் தூங்குறோம், மனம் எவ்வளவு நேரம் விலகி இருக்கோ அவ்வளவு நேரம் தூங்க போறோம். அந்த தூக்கத்தை டிசைட் பண்றது கூட மனம், இவனை துன்புறுத்தணுமா, இவனை எழுப்பணுமா, இவனை அந்த பொறுப்பாளி ஆக்கணுமா, அந்த செயல்படுபவனா ஆக்கணுமா அப்படின்னெல்லாம் நிர்வகிக்கிறதெல்லாம் மனம். இப்படி வந்து அவர் வந்து பெரிய பெரிய விஞ்ஞான உண்மைகள் எல்லாம் உள்ள விஞ்ஞான உண்மைகள் மாதிரி இருக்கு, எல்லா விஞ்ஞான உண்மைகள் அடிப்படை விஞ்ஞானம். தான்ன்றது ஒரு விஞ்ஞானம், அதுக்கு ஆன்ம விஞ்ஞானம்னே பேர், அப்படியே ஒரு செய்யுளே கொடுத்துருக்கார் பகவான் ரமண மகரிஷி. அந்த செய்யுளையே நான் காமிக்கிறேன். இது வந்து அனுவாத நூன்மாலை, அனுவாத நூன்மாலைன்னா வந்து பகவான் ரமண மகரிஷி வந்து மொழிபெயர்த்தார், சமஸ்கிருதத்துல அவருக்கு கிடைச்ச ஓலைச்சுவடிகளை வந்து மொழிபெயர்த்தார். அதுவும் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஓலைச்சுவடிகள், யார் யாருக்கு அருளினார்கள்னு பாத்தீங்கன்னா இந்த செய்யுள்களை, இந்த ஸ்லோகங்களை சமஸ்கிருதத்துல சிவபெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு ஆன்ம ஞானத்தை புகட்டுறார், பொறுமா அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறார். நம்ம கும்பகோணத்துல இருக்கிறது சுவாமிநாத சுவாமி அப்பாவுக்கு புள்ள சொல்லி கொடுத்தது, இங்க வந்து அப்பா வந்து சொல்லி கொடுத்தது, சிவபெருமான் சொல்லி கொடுத்தது, ஒரு மனித உருவில சொல்லி கொடுத்த மாதிரி அவ்வளோ எல்லாம் ஒரு மனிதருக்கு சொன்ன மாதிரியான அப்பேற்பட்ட செய்யுள் வந்து இந்த பகவான் அவதரிச்சப்போ கரெக்டா கிடைச்சு அந்த செய்யுள்களை மொழிபெயர்த்த புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம் அனுவாத நூன்மாலை. அந்த செய்யுள் திரட்டுக்கு பேரு ஆன்ம சாட்சாத்கார பிரகரணம், ஆன்ம சாட்சாத்கார பிரகரணம்னு பேரு. அதுல வந்து 23வது செய்யுள், இத வந்து சிவபெருமான் சொல்றார். தெய்வமோ வேதமோ தீயிர் செய் வேள்வியோ செய்வகையில் சேர்பலவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கு இல்லை, நிம்மலமாய் எங்கும் முகம் ஆர்ந்ததாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார். தெய்வமோ
வேதமோ தீயிர் செய் வேள்வியோ செய்வகையில் சேர்ப்பலமாம் தட்சிணையோ, எவ்வகையும் அங்கு இல்லை. ஃபஸ்ட்டு தெய்வங்களே இல்லை, வேதம் இல்லை, தீயில பண்ற வேள்விகள் இல்லை, தானமாகவும் தட்சிணையாகவும் கொடுக்குற பலவிதமான தட்சிணைகளும் அங்கு இல்லை, எவ்வகையும் அங்கு இல்லை. நிர்மலமாய் எங்கும் முகம் ஆர்ந்ததாய், எல்லா பக்கத்திலையும் முகம் உள்ளது போல, பார்வை உள்ளது போல, எல்லா பக்கத்திலையும் முகம் இருக்குன்னா என்னங்க அர்த்தம், நம்ம முகத்துல அஞ்சு விதமான வந்து உணர்ச்சிகள் இருக்கு, கரெக்டா? ஞான புலன்கள்னு பேரு. கண்ணு வந்து அதிசூக்கும புலன், நுட்பமா வந்து பொருட்களை பார்க்குது, கலர்களை பார்க்குது, எல்லாத்தையும் பார்க்குது, டிஸ்டன்ஸ் எல்லாம் இட போடுது. ஆகாசத்துல எங்கேயோ கோடிக்கணக்கான லைட் மில்லியன் இயர்ஸ் அவே இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை ராத்திரி பாக்குறோம் நம்ம, நுட்பமா கண்ணு வழியா பாக்குறோம், ஆனா பாக்குறது வந்து மனம். அந்த மாதிரி எங்கும் முகம் மறந்ததாயினா என்ன அர்த்தம், இந்த மாதிரியான கண்ணு காது எல்லாம் நுட்பமான குணங்களை அளக்கிற ராகத்தை குரலை இனம் பிரிச்சு புத்தியில நம்ம பதிச்சு வச்சிருக்கோம். ஒரு குரல் வந்து அவருடைய குரல்னு கண்டுபிடிச்சிருவீங்க, ஒரு குரல் வந்து பையனோட குரல்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அவங்க எதிர்க்க இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை, கரெக்டா? அதே மாதிரி மற்ற உறவுகள் நண்பர்கள் யார் யாரெல்லாம் அறிமுகப்பட்டோமோ அத்தனையும் பாத்தீங்கன்னா நுட்பமா அஞ்சு புலன்களும் ஞான புலன்கள் அஞ்சும், கண்ணு காது மூக்கு நாக்கு தொடுகை உணர்ச்சி எல்லாமுமே வந்து அதி நுட்பம். அதுல வந்து ரொம்ப நுட்பமானது வந்து காது, ஏன்னா அதுதான் சூக்ஷ்ம பூதம். சூக்ஷ்ம பூதத்துல அதிசூக்ஷமமான பூதம் இடம் கொடுக்கும் ஒரு ஐம்பூதங்கள்ல முக்கியமான பூதம் வந்து எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறதே அதுதான், சூரியன் இருக்கிறதே அதுதான். சூரியனை வந்து கண்ணோட ஒப்பிடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா எங்கும் முகம் ஆர்ந்ததாயின்னா என்ன சொல்றாரு, எல்லா இடத்துலயும் அதுக்கு வந்து புலன்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கும்னா ஃபர்ஸ்ட் எங்கும் இருக்கிறது ஆகாசம், ஆகாசம் பூரா நுணுக்கமான அந்த பொருள் உள்ளது, எங்கும் முகமார்ந்ததாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார். ஆன்ம விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம், தன்னை பற்றிய நுணுக்கம். திருப்பி தான் என்றது என்ன, தான் என்ற பொருள் ஸ்வச்சமா இருக்கிற ஒரே இடம் ஆழ்ந்த உறக்கம். நீங்க மூணு பேரும் இங்க இருக்கீங்க, உங்க வீடு அங்க இருக்கு, கரெக்டா? உங்க வீடை பத்திய உணர்வு வந்து உங்க மனதுல இருக்கு, கரெக்டா? அது வந்து உங்க மனதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு, உங்க உடம்புக்குள்ள உங்க மனது இருக்கா மாதிரி நீங்க நினைச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நினைவுகள் இருக்கும், கரெக்டா? உங்க வீட்டுல என்ட்ரன்ஸ் வாசல் ரோடு எந்த பக்கம் பார்த்தது, உள்ளுக்குள்ள இருக்கிற அறைகளினுடைய அமைப்பு அப்படின்னு அந்த ஸ்பேஸை பத்தி எல்லாம் நுட்பமான உணர்வா மனமே உங்ககிட்ட வந்து கிளியரா இருக்கு. ஆனா இது எல்லாமுமே வந்து மனத்தினால பகுத்து 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 நாம ஏற்றிக்கொண்ட உணர்ச்சிகள். நாம வந்து இது என்னுடைய வீடுன்றதுனால அப்படியே வீடே உள்ள இருக்கு, அந்த உணர்வு வந்து நம்ம மனமாவே சேர்ந்து மெர்ஜாய் கிடக்கு. ஒரு பிளாட்டிங் பேப்பர்ல அப்படியே எல்லாத்தையும் உறிஞ்சுது இல்ல, ஏதாவது எண்ணெய் கொட்டிடுச்சுன்னா, தண்ணி கொட்டிடுச்சுன்னா, இங்கு கொட்டிடுச்சுன்னா அது உறிஞ்சுது இல்ல. அத போல வந்து ஒரு பொருள் தான் வந்து மனம், நிர்மலமாய் எங்கும் முகம் ஆர்ந்ததாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார். ஆன்ம விஞ்ஞானம் என்ன, தன்னை பற்றிய சயின்ஸ எப்பவுமே துணை கொள்ளுக்கோ, துணை வச்சுக்கோ, தன்னை பத்திய சயின்ஸ முதன்மையா தெரிஞ்சுக்கோ. திருப்பி தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வெள்ளையாவ போறது, நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த மனமே அங்கிருந்து உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் வழிமுறைகள்லாம் எளிது. இங்க வந்து தியானம் பண்றதுக்கு முன்னாடி தியானம் பண்றவன் யாருன்னு தெரியும்,
வெறும் கண்களை மூடி, கண்களை மூடி உள்ள இருப்பது எது? துல்லியமா விஞ்ஞானம் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானம் எங்கும் முகம் ஆர்ந்ததாய் தங்கும். தங்கும்னா என்ன? எல்லாமுமே ஆன்ம விஞ்ஞானத்துல தான் இருக்கு அப்படின்ற எல்லா விதமான புலன்களுக்கு இருக்கிற சக்திகள் எல்லாம் கொண்டதா இருக்கிற அந்த மனம், அது அதுவே உதிக்கும் இடம் வந்து ஆன்ம பொருள், தான் என்கின்ற அப்பொருள். அந்த பொருளை பத்திய விஞ்ஞானம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து பையனுக்கு அப்பா உபதேசிக்கிற மாதிரி இப்போ ஆன்ம சாட்சாத்கார பிரகடனத்துல பார்த்தோம். நாங்க தொடர்ந்து இப்ப பார்த்துன்னு வந்திருக்கிறது நேத்தி வரைக்கும் கூட, இந்த வாரம் வந்து கூட நேத்திக்கு நாங்க ரெண்டு நாளா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது. இதோ இந்த செய்யுளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகவான் ரமண மகரிஷி அவருடைய செய்யுளே உள்ளது நாற்பது. அந்த புஸ்தகம் எல்லாம் நீங்க வாங்கி வச்சுருங்க. மோஸ்ட்லி வந்து இதுல இருந்து தான் எல்லாம் எடுப்பேன் நான் எப்பவுமே. திருவண்ணாமலை ரமணாசிரமத்துல கிடைக்குது. இங்கே இங்கெல்லாம் ரமண ஆசிரமம் இருக்கும், அவங்களுடைய இதுல எல்லாம் கிடைக்குது. ரமண நூற்று இரட்டுன்னு பேரு. இவர் ஒருத்தர் தான் வந்து நேர வந்து ஆன்ம விஞ்ஞானத்தை பத்தி பேசுறவரே இந்த உலகத்திலேயே ஒரு ஒருத்தர் தான். எந்த புராணத்துல எல்லாம் கூட கிடைக்காது, எதுலையுமே கிடைக்காது. பகவத்கீதையில எல்லாம் வந்து நான் நான்னே பேசுவார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த மாதிரி நுணுக்கமா வந்து இத வந்து உள்ள நோக்கி போற அந்த தனக்குள்ள போறத, தன்னை பத்தி அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தான் அனுபவிச்சு வாழ்ந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அற்புதமான வழிமுறையோட சொல்லி கொடுத்தவர் அவர். அதை தான் நாங்க இப்போ பார்த்துட்டு வரோம். நேத்தி கூட அது பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாட்டு வந்து 24வது பாட்டு, உள்ளது நாற்பதுன்றது இந்த புஸ்தகத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து யாரோ ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் வாழறோம், எல்லாரும் வாழ்கிறோம் இல்லைங்களா? எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கைன்றது வந்து போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் உயிர் சுவாசமா போயிட்டு இருக்கு. சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, ரத்த ஓட்டம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறது ஊடே அந்த சுவாசத்தை சுவாசித்து கொண்டு இயந்திர கதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உடம்பே யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நான் நான் மனம் சொல்லிக்கிட்டு இருக்கு. மனம் சொல்லிக்கிட்டு இருக்கு. மனத்து மூலமா தான் பேசுறேன் நான். இப்போ நீங்க மனத்து மூலமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மனத்துக்குள்ள அந்த உடல் இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. உடம்புக்குள்ள நம்ம மனசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா விஞ்ஞானம், இந்த ஆன்ம விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆன்மான்ற ஒரு பொருளு அதுவே வந்து உருவமும் இல்லை அருவமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா புள்ளியும் அதுதான், பிரம்மாண்டமான எல்லை இல்லாத ஆகாசமும் அதுதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு புள்ளி ஆகாசமும் அதுதான், எல்லை இல்லாத ஆகாசம், எல்லை இல்லாத ஆகாசம். அனைத்தும் என்னென்னவோ நட்சத்திர மண்டலங்கள் அண்ட பேரண்டங்கள் அனைத்துக்கும் இடம் கொடுத்துட்டு இருக்கிற அதுவும் அதுதான். இந்த ஆகாசத்தையாவது நம்ம வந்து காட்சிகளை வச்சு நடுவுல ஊடே ஆகாசம் இருக்குன்னு எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு நினைவுல வந்து உங்க வீடை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கூட, அந்த தெருவை நினைச்சீங்கன்னா கூட, அந்த ஆகாசம் நடுவுல இருக்குன்றது வந்து சர்வசாதாரணமா அதுல இருக்கு. கரெக்டா? அந்த தெருவோ உங்க வீட்டினுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனோ அது என்னவோ பக்கத்துல கடையோ எதுவோ அந்த இருக்கிற தன்மைகள் எல்லாம் அப்படியே அந்த ஆகாசத்துல ஆகாசம் பிரிபடாம அதுல இருக்க மாதிரி எதையும் வந்து இங்கேருந்து வந்து அந்நியப்படுத்தவே முடியாத அளவுக்கு வந்து எல்லாம் திரையில தர பூரா படம் தெரியற மாதிரி
திரையே இல்லாத அளவுக்கு படம் தெரிகிற மாதிரி படம் அப்படித்தானே தெரியுது. ஒரு படம் பூரா பின்னாடி திரை இருக்கான்ற அளவுக்கு வந்து நம்ம கதாபாத்திரங்கள் அப்படியே மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. அத போல நம்ம மனத்தையே நிரப்பி வச்சிருக்கு நாமே போட்டுக்கொண்ட பதிவுகள். திருப்பி நம்ம மனம்ன்றது என்ன, வீடியோவா வந்துகிட்டு இருக்கு, அதோட ஆடியோவும் வந்துகிட்டு இருக்கு, நிறைய காட்சிகள், அப்புறம் நிறைய பழைய நாட்கள், கடந்த காலம், எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா ஒரு 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 இடம் வாங்குறோம்னா அந்த இடத்துல புதுசா வீடு வரணும்னா அதை பத்தியே கற்பனைன்ற மாதிரி நுணுக்கமா பாத்தீங்கன்னா தானே புனஞ்சிக்குது, ஒட்டி வெட்டி இமீடியட்டா புனஞ்சிக்குது. நம்ம வந்து அத வந்து இந்த மாதிரி செயல்படுன்னு நம்ம சொல்ல வேண்டாம், கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கு, எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் இருந்து இருக்கிற இதனுடைய நுட்பமான நுணுக்கங்களை பத்தி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காரு. அதனாலதான் தியானம் பண்றது பூஜை பண்றது இதெல்லாம் கூட வந்து அப்புறம், அதான் இந்த பாட்டிலயே பார்த்தோம், இப்ப தெய்வமோ வேதமோ தீயிர் செய் வேள்வையோ செய்வகையீர் சேர்பாலமாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கில்லை, நிர்மலமாய் எங்கும் முகம் அர்ந்ததாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார். தெய்வமோ வேதமோ தீயிர் செய் வேள்வியோ, எல்லாம் செய்பவன் இருக்கான், தெய்வத்தை நினைக்கிறவன் இருக்கான், இப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்னவோ போய்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் எதுவுமே இல்லை, இதை பத்தியே ஃபர்ஸ்ட் நினைப்ப பத்தி, நினைக்கிறவனை பத்தி, அந்த உடம்பா இருக்கிற தன்மையை பத்தி, அந்த உடம்பு மனசுல இருக்கா, அந்த மனசுல எண்ணங்கள் எங்கிருந்து வருது, யாருக்கு எண்ணங்கள், யாருக்கு இந்த காலம், யாருடைய உடம்பு அப்படின்ற லெவலுக்கு நுட்பமா போய் நிற்கிறார் அந்த பகவான் ரமண மகரிஷி. அது அந்த பாட்டை தானே அங்க பார்த்துட்டு இருந்தோம், அதுல இருந்தே தொடரலாங்களா, பிக்கப் பண்ணிப்பீங்களா? சரி. சடவுடல் நான் இன்னாது சச்சி துதியாது உடலளவாய் நான் ஒன்றுதிக்கும் இடையில் இது சிச்சட கிரந்தி பந்தம் ஜீவன் உட்பமை அகந்தை இச்சம் சாரம் மனம் எண். முதல் வார்த்தை சடவுடல் நான் இன்னாது, எல்லாமுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜடம். இது வந்து முக்கியமா அது ஜடமா இருக்கிற ஒரே ஒரு நிலை வந்து நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி கிடக்கும், ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளுடைய நிலை என்ன, செத்த பணம் போல கிடக்குங்க, உயிர் உணர்வு அங்க இல்லை, தனித்த அந்த உடல்ல உயிர் திருப்பவர்களாக இருக்கிற அந்த உணர்வு கூட வந்து ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணல. அதுல வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, அதுக்கு வந்து தானா சுயமா எந்த விதமான வந்து சுட்டி அறியற எந்த திறமையும் அந்த சமயத்துல இல்லை, ஏன்னா அதனுடைய தன்மையே இதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்ற. சடவுடல் நான் என்னாது, இது வந்து உடல் மத்தரமா ஆழ்ந்த உறக்கத்துல செத்த பணம் மாதிரி இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்துல, ஆழ்ந்த உறக்கத்துல நம்மளுடைய நிலைமை என்ன, என்ன நிலைமை, எது கிடக்குங்க, தூங்கறதுக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி வரைக்கும் எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சி ஓட்டங்கள், உலகமா எல்லாமா பலத வந்து பேசின்னு இருந்தோம், நினைச்சுட்டு இருந்தோம், கேட்டுக்கிட்டு இருந்தோம், சுவைச்சுக்கிட்டு இருந்தோம், பலவிதமான நுட்பமான உணர்ச்சிகள் அத்தனையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்த இந்த உடல்
அந்த உடலை வந்து அவர் என்ன சொல்றாரு, கம்ப்ளீட்டா வந்து இது வந்து இறந்து போனது, சடலம் போன்றது, ஜடமானது, இதற்குள்ள வந்து எந்த விதமான உணர்ச்சிகளும் இதற்கு சுயமாக கிடையாது, சுயமாக கிடையாது. சுயமா வந்து அதுக்கு வந்து கைக்கு வந்து தனியா தானா அசைக்க தெரியாது, இயங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, மூச்சு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஓட வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இரத்த ஓட்டம் சுழல வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படின்னா இயந்திரம் இயந்திரமா இருக்கு. இப்ப வந்து இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க வந்து வாய் வச்சுக்கிட்டு பேசுறவனே வந்து மனுஷன் ஒருத்தன் தான், ஒரு அஞ்சறிவு வரைக்கும் பேச்சே கிடையாது. அது கீழே இருக்கலாம், அதை விட கீழான அறிவு, அஞ்சு அறிவுல இருந்து நாலு அறிவு, நாலு அறிவுல இருந்து மூணு அறிவு, ரெண்டு அறிவு, ஓரறிவு, அப்புறம் ஜடப்பொருட்களே, அஞ்சு பூதங்களே, கல்லு, மண், நீர், நெருப்பு, ஆகாசம் போல இவைகள் தான். அப்படின்னா வந்து ஜடத்திலேருந்து ஆகாசத்திலேருந்து அஞ்சு பூதங்கள்லேருந்து ஓரறிவுலேருந்து அஞ்சு அறிவு வரைக்கும் ஏற்கனவே அவைகள் வந்து வெறும வந்து சட உடல்கள், கரெக்டா? பிரபஞ்சமே எப்படி இருக்கு, சுய அறிவே இல்லாமல் சூரியன் இயந்திர கதியா இயங்கிட்டு இருக்கா இல்லையா? 24 நம்ம கணக்கு பிரகாரம் 24/7 உஷ்ணத்தையும் ஒளியையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இங்க ராத்திரியா போயிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு காத்தாலே ஆயிடுறது. ஸோ அங்க சூரியன் இருக்கு, சூரிய உதயம் ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா 24/7 இயந்திர கதியா அது இயங்கிக்கிட்டு இருக்கு. 24/7 பூமி இயந்திர கதியா இயங்கிட்டு இருக்கு. ஜடப்பொருட்கள் பஞ்சபூதங்கள் வரைக்கும் இயந்திர கதியா இருக்கு. ஓரறிவுலேருந்து அஞ்சறிவு வரைக்கும் அவைகள் வந்து கண்ணு வந்து பார்க்கும், ஆகாரத்தை பார்க்கும், புல்ல பார்க்கும், வாழை இலைய பார்க்கும், ஒரு பசுமாடு தனக்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் பார்க்கும். அந்த ஆகார உணர்ச்சிக்கு ஏற்ப ஏத்தா போல வந்து அதை நோக்கி சென்று அதை உட்கொள்ளும், ஆகாரமாக உட்கொள்ளும், இனவிருத்தி செய்யும், தூங்கும், அசைப்போடும், எல்லாம் வந்து இப்படி வெளிப்பட்டு இருக்குன்னு கூட அவைகளுக்கே தெரியாது. இந்த நான் என்னாது சடவுடல், நான் என்னாது, நான் என்னாதுன்னா அவர் ஆக்சுவலா என்ன சொல்ல வர்றார், நான் சொல்லாதுன்னா என்ன, அதற்கு வந்து ஒரு ஊடகம் வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. அஞ்சறிவு வரைக்கும் அந்த ஊடகங்கள் கூட அது கிடையாது. ஆகாரத்தினால கட்டி போடப்பட்டிருக்கு, இயந்திர கதியான இயக்கத்தினால பூமி கட்டி போடப்பட்டிருக்கு. இயந்திர கதியா சுத்திட்டு இருக்கா இல்லையா, இயந்திரகதியா சுற்றிட்டு இருக்கா இல்லையா, பருவ காலங்கள் மாறி மாறி இயந்திரகதியா வந்துகிட்டு இருக்கா இல்லையா. ஆடி மாசம்னா காத்து ஜாஸ்தி ஆயிடும், ஒரு பர்டிகுலர் பிரதேசத்துல வேற தேசத்துல வேற காலத்துல அதே காத்து சுழல் அடிக்கும். இப்படி பாத்தீங்கன்னா பூமி பூரா எல்லாம் இயந்திரகதியா, காலம்னு ஒண்ணு, பரந்த தேசமான நிறைய சூழ்நிலைகள், இடங்கள், அந்த வேற வேற அறிவுகள்ல கட்டி போடப்பட்ட உயிரினங்கள், பட் எவைகளுக்கும் தங்களை பற்றிய ஒரு புள்ளியில கூட வந்து அவைகளுக்கு வந்து தங்களுக்கு உள்ள பாக்குறதோ வெளியில ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் இந்த இடம் கண்டுபிடிச்சோ எதுவுமே கிடையாதுங்க. மனிதன் தான் வந்து ஐந்தறிவு விலங்குகள் வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தேவையான மிருகங்களை வத்திரிக்கும் அவன் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கான், அவைகள்ல இருந்து என்னென்னலாம் கறக்க முடியுமோ அதெல்லாம் கறந்துகிட்டு உபயோகிச்சுக்கிட்டு இருக்கான். மற்றபடி ஊரறிவிலேருந்து ஜடப்பொருட்கள்லேருந்து கம்ப்ளீட்டா இந்த பிரபஞ்சமே நம்மளுடைய நிலைமையும் நம்ம இதெல்லாம் வந்து பழக்கப்படுத்தி மனத்துக்கு பழக்கப்படுத்தி அந்த மனம் வந்து இவைகளை உபயோகிச்சுக்கிட்டு இருக்கு.
நம்மளுக்கு வந்து வாழறதுக்கு வீட்டுக்கு சேஃப்டி, வீடாக வீடை கட்டிக்க தெரியும், பணத்தை சம்பாதிச்சுக்க தெரியும், சுட்டறிவு மூலம் பணத்தை இத படிப்ப படிச்சு அதை வெளியில காசாக்கி திருப்பி பாதுகாப்புக்கு திருப்பி நம்ம பண்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஜடத்தோட ஜடம் உருவாடிக்கிட்டு இருக்கிறது தானே இங்க. இது பகவான் வந்து என்ன சொல்ல வருது, சட உடல் நான் என்னாது, இங்க இருக்கிறது எல்லாமுமே சகலமுமே அஞ்சறிவு வரைக்கும் அப்படியே நம்மளால வந்து அஞ்சு பொறிகளால பார்க்கப்படுற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை உயிரினங்களும் ஜட பொருட்களும் அத்தனையுமே ஜடம், அவைகளுக்கு அவைகளுக்குள்ள அறிவு ஒளிவிடல. அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, சத்து சித்து உதியாது. சத்து சித்துன்றது என்ன, ஏதோ ஒரு பொருள், ஒன்ன பொருள். ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாரும் வந்து பெரிய சவக்கடங்களை தூங்குற மாதிரி ஒரு பாதி பூமி தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரே படித்தான அந்த உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ள ஓசைகள் அற்று இருக்கும், மனமற்று இருக்கும், அப்புறம் அசைவே இல்லை, ஸ்டில்னஸும் அமைதியுமாக வெறும் இருப்பு அங்க இருந்துகிட்டு இருக்கு. அந்த வெறும் இருப்ப வந்து நம்ம காத்தால எழுந்து பக்கத்திலேயே ஏதோ ஒண்ணு அதுல வந்து அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்து எழுந்து நம்ம என்ன சொல்றோம், நேத்திக்கு நல்லா தூங்கினே, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கினே, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்ற தன்மையும் வந்து ஏதோ ஒண்ணுத்துல வந்து நம்மளுக்கு தெரியுது. ஒண்ணுமே இல்லாம தூங்கினோம், அமைதியா இருந்தது, ஸ்டில்லா இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை வந்து அங்க தெரியுது. இத வந்து அடுத்த லைன்ல சொல்ற, சச்சித்து உதியாது. ஒரு சைடு வந்து இதுதான் வந்து சும்மா ஒரு மனிதன் வச்சுங்க, இது வந்து சட உடல், இது சட உடல், இது கிடக்கு, இந்த பெரிய ஏதோ ஒரு இருப்பு, பெரிய ஏதோ ஒரு இருப்பு, எல்லையில்லாத ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட்டா ஆகாசத்துல, ஆகாசம் இதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு புள்ளியில ஒரு மனிதன் உறங்கி கொண்டிருக்கின்றான். இது வந்து சட உடலம் போல இருக்கு, செத்த உடல் போல இருக்கு, உள்ளுக்குள்ள சுயமா வந்து ஒன்னையும் பார்க்கல, ஒன்னையும் கேட்கல, ஒன்னையும் வந்து ருசிக்கல, ஒண்ணு இதை தவிர வந்து ஒரு எண்ணம் உள்ள போகல. எண்ணம் போச்சுன்னாதானங்க நம்ம வந்து எண்ணுபவனாக நம்மளே ஃபீல் பண்றோம். கிச்சன்ல வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கோம், ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஏதாவது சத்தம் வந்து அந்த சத்தத்து மூலமா காது மூலமா டிஸ்டர்ப் ஆகி மனம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா என்ன என்னமோ சத்தம் வருது அப்படின்னு குரல் கொடுப்போம். அது என்ன வரணும், ஃபர்ஸ்ட் சத்தத்தினால ஒரு பொய்ப்பொருள் வந்து எழ வைக்கப்படணும். மனம்னு ஏதோ ஒரு பொருள் அது இல்லாம போயிடுது. மனம்னா என்ன, எண்ணம், எண்ணம்னா என்ன, எண்ணத்துக்கு அடிப்பட உணர்ச்சி. இங்க என்ன உணர்ச்சி, என்னவோ விழுந்த சத்தம் நம்மளுடைய அசதியான தூக்கத்தையும் கடந்து உள்ளுக்குள்ள போய் விழுந்திருக்கும் நம்ம காதுல, காதுல விழுந்து காது மூலமாக அந்த கேட்டல் மூலமாக மனம் ஒரு சன என்ன என்னமோ சத்தம் வருது போய் பாருங்களேன் கொஞ்சம் கிச்சன்ல என்னமோ சத்தம் வருது அப்படின்ற இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல எல்லா பிரம்மாண்டமே சதா 24 மணி நேரமுமே இது வந்து சட உடல். நம்மளுக்கு எப்போ
ஆழ்ந்து உறங்கும் போதுதான் சொல்லக்கூடாது. இப்ப எல்லாம் எப்படி, இப்ப வந்து உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தரும் வந்து வயது இந்த மாதிரியான ஆடு இந்த மாதிரியான குடும்பம் இந்த மாதிரியான படிப்பு திறமை அப்படின்னு ஏகப்பட்ட விதங்கள்ல நுணுக்கமான உணர்ச்சிகள்ல அங்கங்க ஒரு டப்பால போட்டு அடைச்சு வைக்கப்பட்ட மாதிரி அந்த மாதிரி நுட்பமான உணர்ச்சி மயமா உணர்ச்சிகளை அடக்கி வச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு தேகம் மாதிரி, அந்த தேகத்துக்குள்ள அவர் வசிக்கிற மாதிரியும் அவ்வளவு உணர்ச்சிகளும் இருக்கிற மாதிரி மனிதன் மாத்திரம் இருக்கு. ஆனா மீதி எல்லாமுமே வந்து அதாவது அஞ்சு அறிவு வரைக்கும் கம்ப்ளீட் பிரபஞ்சத்திலிருந்து அஞ்சு அறிவு வரைக்கும் அவைகளுக்கு சாஸ்வதமாகவே உள்ளுக்குள்ள எந்த ஊடகமும் கிடையாது. ஒரு பசுவுக்கு வந்து ராத்திரியும் ஒரே மாதிரிதான் நின்றுட்டு ஆசை போட்டுக்கிட்டு இருக்கோம், பகல்லையும் நின்று ஆசை போட்டுட்டு இருக்கோம், பகல்ல தூங்கும் இல்லாட்டி ராத்திரி வந்து ஆசை போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்ப வேணா எந்த சமயம் வேணா அதுதான் மிருகம் விளங்கினோம். இன்னும் வந்து பஞ்சபூதங்களுக்கு எல்லாம் போனோம்னா ஜடப்பொருட்களுக்கு எல்லாம் போனோம்னா அவைகளுக்கு வந்து சுய அறிவதுக்கு ஒரு புள்ளியில கூட கிடையாது. அப்படின்னா இப்ப வந்து சட உடல் நான் என்னது அப்படின்றது வந்து நம்மளையும் சேர்த்து நம்ம உடம்பும் வந்து இதுக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லை. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல தோன்றியுள்ள காட்சிகளாக தனித்து தனித்து இருக்கும் காட்சிகளாக ஸ்பேஸிலேருந்து உயிருள்ள பிராணிகள் ஒரு செல்லு அமைவாலிருந்து அஞ்சறிவு விலங்கினம் வரைக்கும் ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் கூட எல்லாமுமே வந்து கம்ப்ளீட்டா ஜடங்கள், 24/7 ஜடங்கள். அவைகளுக்கு என்னைக்குமே வந்து உள்ளுக்குள்ள இருப்பே கிடையாது, ஒரு தனி இருப்பே கிடையாது. கண்ணுக்கு வந்து தனியான காட்சியை அது பார்க்க முடியாது, மனம் என்ன விரும்புதோ அதை பார்த்துக்கிட்டு மனம் கூடவே அந்த காட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் கண்ணால பாக்குறதுக்கே பிரயோஜனம். கரெக்டா? ஒரு மாடுனோட வாழ்க்கை கூட எப்படி இருக்கு, நம்ம ஒரு புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னா அது 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 கண்ணு வழியா அப்படியே அது முகமும் திரும்பணும், அப்படியே திரும்பணும். அப்பதானே அது மாடு உள்ளுக்குள்ள உயிருள்ள வஸ்து வசிக்கிறதுன்னு கண்ணில் அந்த பார்க்கும் உணர்ச்சி மூலமா தான் அப்படியே அந்த புல்லுக்கட்டோட அது திரும்பணும் இல்லையா? ஆனா எல்லாமுமே வந்து ஆழ்ந்த ஒரு கத்துக்கு ஆட்படுது. அவைகள்ல வந்து வாயில்லா பிராணிகள், தனியான மனமும் இல்லை, வெறும் உணர்ச்சிகள் மயமாவே அவைகள் கட்டுப்பட்டிருக்கு. நம்ம ஆறாவது அறிவு கொண்டவன் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல மாத்திரம் எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்லை. உயிர்ப்ப கூட உணர்றதுக்கு வந்து தனியா மனம் கிடையாது, எதுவும் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி இங்க வந்து 24/7 இந்த பிரபஞ்சமே சடங்குடல் நான் என்னாது சச்சி துதியாது. சச்சித்துன்றது என்னது, தனியா வந்து இந்த ரவுண்டே எதுக்கு போட்டேன்னா இது எல்லையில்லாததா எங்கேயாவது காமிச்சு ஆகணும், அதனால எல்லையில்லாத அகண்ட வெளி அதுல ஒவ்வொரு புள்ளிலையும் எங்கும் முகம் ஆர்ந்ததா நிர்மலமா எங்கும் முகம் ஆர்ந்ததா தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார்ந்து இந்த பசத்தை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து இங்க வந்து எல்லா இடத்துலையும் சுட்டறிவா அறிவு வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. அந்த அறிவு என்ன அறிவு, அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன், பேரறிவு, பேரெதிர்ப்பு, பேரறிவு, பேரெதிர்ப்பு, பேருணர்வு. அது எப்படி இருக்கு, எல்லா புள்ளியிலையும் ஒரு அறிவு இருக்கு, ஆனா அதுக்கு தனியா காட்சி வடிவம் கிடையாது. அதனாலதான் வந்து சத்து, சத்துன்னு அர்த்தம் சத்தியமான பொருள், உண்மையான பொருள். உண்மையான பொருள் வந்து தனித்த வடிவம் கிடையாது, எல்லைகள் கிடையாது, குணம் பொறி கிடையாது, அது ஒரு பார்த்தல் கிடையாது, ஒரு கேட்டல் கிடையாது, அது தொடுகை உணர்ச்சி கிடையாது, ஒரு நினைத்த உணர்ச்சி கூட கிடையாது.
ஆனா பிரம்மாண்டமான இந்த உலகம் வந்து உடல்களால வியாபிக்கப்பட்டிருக்கு. பட் எல்லா உடல்களும் வந்து சட உடல். பிரம்மாண்டமான பிரபஞ்சமே ஜடம். பிரம்மாண்டமான பிரபஞ்சம் ஜடம்னா நீங்களும் நானும் ஜடம் தனியா சொல்லணும்ப்பா. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நம்மளுக்கு எல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம வந்து எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு பசுவுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் என்ன? ஒரு ஒரு பசு வந்து அந்த உடல் அளவான அந்த உணர்ச்சி அளவுல கட்டி போடப்பட்டிருக்கு. ஒரு நல்ல நிறைய இறை ஆகாரத்தை உண்டுச்சுன்னா அது கூட வந்து இன்னொரு பொருளை கூட பார்க்காது, கண்ணை மூடிக்கிட்டு கூட இருக்கும். திருப்பி வேற எவனா புல்லு கட்டு எடுத்துன்னு போனா கூட பார்க்காம கிடக்கும். ஏன்னா ஃபுல்லா வயிற்றுல ஆகாரம் ரொம்பிடுச்சு. வெறும் ஜடப்பொருட்கள் மாதிரி, ஒரு ஜட கல்லு மாதிரியே வெறும் அசை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். அசை போடுறோம் தெரியாது, பசுன்னு தெரியாது, வயிறு ரொம்பிடுச்சுன்னு தெரியாது. எல்லாமுமே உணர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சி. அந்த உணர்ச்சிகளுக்குள்ள தனியான சுய அறிவு கிடையாது, இயந்திர கதியான உணர்ச்சி. சூரியன் ஓயாம உஷ்ணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஜட உணர்ச்சி வருமா? ஜட உணர்ச்சி அது. ஆகாசம் எல்லா மீதி போர்சஸ்க்கு எல்லாம் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெளிச்சத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, உஷ்ணத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, நீருக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, மண்ணுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் வெளியின்ற இடத்துக்கும் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி எடுத்து அப்படி கொடுத்துருந்தாலும் எல்லா புள்ளிலையும் ஜடம். என்ன ஜடம்? ஜடம் ஜடம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இந்த பொருளுக்கு தான் இப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த கைக்கு இந்த கை இவருடைய வலது கையா இருக்கேன்னு தெரியாது. அதே போல உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிக்கு, எனக்குள்ள இப்ப தோன்றுகிற உணர்ச்சிக்கு, எனக்கு இப்ப வியர்வை உணர்ச்சின்னு வச்சுக்கோங்க, வேர்த்து கொட்டுதுன்ற உணர்ச்சின்னு வச்சுங்க, அந்த உணர்ச்சிக்கு சுய அறிவு கிடையாது. இதுதான் சட உடல். ஏன் வந்து அந்த நான் என்னது அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு? சட உடல் நான்னு தனக்குத்தானே பேசிக்காது, தனக்குத்தானே அறிவாக தன்னை அறியாது. இப்ப இந்த இடத்துலயே வந்து ஏசி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெப்பம் தெரிஞ்சிருக்காது, கரெக்டா? இப்ப வெப்பம் வந்து எப்பவோ நான் இப்ப சொல்ல போக அது தெரிகிறது எனக்கு. அப்படின்னா என்ன, என்னோட எண்ணத்தோட தான் அந்த உணர்ச்சிக்கு இருப்பு இருக்கே தவிர திருப்பி எண்ணமும் அதுக்கு முன்னாடி இல்லை. இந்த மாதிரி தோன்றுவதற்களோ எதெல்லாம் தோன்றுகிறதோ, அது தோன்றினாலும் சரி தோன்றாமல் இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமுமே சுய அறிவு அற்றவைகள். உயிர் உள்ளவைகள்லாம் சுய அறிவு உள்ளவைகள் அல்ல. உயிர் உள்ளவைகள் கூட என்ன உயிர்? நம்ம சொல்றதெல்லாம் என்ன உயிர்? ஒரு பசுவுக்கு வந்து ஆகாரம் வேணும் அப்படின்றது வந்து ஒரு உணர்ச்சி, உணர்ச்சி தான் வந்து உயிர். அந்த உணர்ச்சிக்கு கூட வந்து சுய அறிவு கிடையாது, இயந்திரகதியாக அது மாடாக நின்று கொண்டிருக்கிறது. மாட்டுக்கு மாடுன்னு தெரியாது. அந்த சுய சுய அறிவு கிடையாதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சுய அறிவு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சுய அறிவுன்னா இப்ப வந்து இப்ப வந்து நம்மளுக்குள்ள நடக்கிறதுலயே வந்து அதிநுட்பமா முதல் முதலில் எழுவது எது? முதல் முதல்ல இப்ப நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எழுவது எது சொல்லுங்க? இப்ப வந்து நான் வந்து ஒரு கருத்தை சொல்றேன், இந்த கருத்து வாக்கா வரத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு வரணும்ல, கருத்தா அது மாறுறதுக்கு முன்னாடி அது எதுவா இருந்திருக்கும்? கருவா இருந்திருக்கும். கருன்றது என்ன? உணர்ச்சி தானே. அந்த உணர்ச்சிக்கு சுய அறிவு கிடையாது, அது தானாக வரல. சுய அறிவுன்னா என்ன அர்த்தம்னா வந்து எந்தவித காரணத்துக்கும் ஆட்படாமல் தானே தானாக அறிவுமயமாக இருப்பது. அந்த உணர்ச்சி வந்து
வியர்வை உணர்ச்சி, வியர்வை உணர்ச்சியை ஃபீல் பண்றேன், தாக உணர்ச்சிய ஃபீல் பண்றேன், பார்க்கும் உணர்ச்சிய ஃபீல் பண்றேன். அதை யார சார்ந்திருக்கு? பார்க்கும் உணர்ச்சி அறிவை சார்ந்திருக்கு, கரெக்டா? எங்கிருந்து வரணும்? இப்ப வந்து நீங்க வந்து நான் சொல்றத கேக்குறீங்க, கரெக்டா? உங்க உங்க காது மூலமா கேக்குறீங்க, மனம் மூலமா அந்த கருத்தை உள்ள வாங்கிக்கிறீங்க. காதுக்கு உணர்ச்சி கிடையாது, கரெக்டா? வெளியில திறந்திருக்கிற உடல்ல இருக்கிற காதுக்கு உணர்ச்சி கிடையாது. உள்ள வந்து காதுன்றது வந்து மனத்துக்குள்ள ஒரு ஃபைனஸ்ட் பாயிண்ட், கிரகிக்கிற இடம், கரெக்டா? மனம் தான் வந்து காதா இருந்து கேக்குது. கேக்குற காதுக்கு தனி உணர்ச்சி இருக்கா? இல்ல. இப்ப நாக்கு வழியா சாப்பிடுறீங்க, நாக்குக்கு தனி உணர்ச்சி இருக்கா? சுயறிவு இருக்கா? இல்ல. நாக்குல வைக்கப்பட்ட ஆகாரத்துக்கு சுயறிவு இருக்கா? இல்ல. வயிறா சாப்பிடுது? அதுவும் இல்ல. வயிறு வந்து ஜீரணம் பண்றதுக்கு ஒரு உறுப்பு. ஜீரண உணர்ச்சின்னு சொல்லப்படுற அது ஜீரணம், டைஜஷன் ஆகணும். அது வந்து நம்ம உடம்புக்கு ஏத்த ஆகாரமா அது மாறணும். அத பண்ற ஒரு அவயவம் பேர் தான் வந்து உடல், கரெக்டா? சிறு உடல், பெருங்குடல் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் சுய அறிவு இருக்கா? அப்படின்னா அறிவு எங்க இருக்கு? சிறு குடல் பெருங்குடல்லாம் எதுவால் ஆனது? செல்களால் ஆனது, கரெக்டா? திருப்பி செல்களுக்கு சுய அறிவு இருக்கா? இல்ல. செல்கள் எதுக்கோசரம் இருக்கு? ஒரு பேரறிவு. அந்த பேரறிவு அதுலேருந்து வந்து ஒரு உணர்ச்சி வெளிப்பட்டு ஒரு செல்லா மாறுது, அதுலேருந்து தோன்றுகிறது. அது எந்த இடத்திலிருந்து தோன்றுகின்றதோ அந்த ஒரு இடம் தான் சுய அறிவு கொண்டது. மீது எல்லாம் தோன்றியவைகள் அனைத்தும் சுய அறிவு அற்றவைகள். உங்க காது மூலமாக கருத்து கேட்கப்படுகிறது, கரெக்டா? காதுல விழும்போது அது வெறும் சவுண்டு, காதுக்கு வெறும் சவுண்டு. உள்ள இருக்கிற மனத்துக்கு ஒப்பிடப்பட்ட வார்த்தைகள்லேருந்து இவர் சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தனியா பிரிச்சு பகுத்து அறிஞ்சு கண்டுபிடிக்குது புத்தி, கரெக்டா? ஓ, இவர் வந்து சுய அறிவுன்னா இப்படி சொல்றார் போல் இருக்கு. இது வந்து பதிக்கப்பட்ட அறிவு இல்லை, வெறும் வந்து இயந்திர கதியான அறிவு இல்லை, கரெக்டா? அப்படின்னு ஒப்பிடப்பட்டு பார்க்கப்படுது. சோ பாக்குற இடத்துல கூட அந்த புரிதல் நடக்கிற இடம் கூட பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில போய் முடியும் புரிதல், கரெக்டா? புரிஞ்சின்றியான்னு கேட்டா தலை ஆடும், ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்றத்துக்குதான் அது புரிதல் நடக்குது. அது அறுவை வெளி, அது தோன்றாது மறையாது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு சாப்பாடு நல்ல பாயசம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா அந்த நல்லா இருந்ததை கொஞ்சம் விளக்கேன். எப்படி நல்லா இருந்ததுன்னு சொன்னேன், வார்த்தை தான் போட்டுக்கிட்டே போவோமே தவிர நிறைய வார்த்தைகள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர உண்மை வெளில வரவே வராது, கரெக்டா? உண்மையான அந்த சுவைய சுவைச்ச அந்த தன்மை தன்மையை வந்து விளக்கிடவே முடியாது. அது அருவமாவே இன்னைக்கும் இருக்கும். சுய அறிவு வந்து ஒரே ஒரு புள்ளியில தான் இருக்கு. அது எதுல இருக்கு? ஆன்ம பொருள்ல தான் இருக்கு. அதனாலதான் இத வந்து இந்த உடம்ப மற்ற உடம்புங்கிறது வந்து வெளி போர்வை கடைசி கேட்டு மாதிரி, வீட்டை விட்டு வாசல்ல இருந்து தான் பாப்பாங்க அவர் வெளில வரப்போறாரா இல்லையான்ட்டு. உள்ள இருந்து யார் வராங்கன்னு தெரியாது. கேட்டை திறந்துட்டு வரும்போதுதான் ஐயா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். கடைசி வெளி வெளியில வாசல் பக்கத்துல இருக்கிற அந்த கேட்டுக்கு வெளியில வந்த பிறகுதான் தெரிய போகுது. அத போல உள்ளுக்குள்ள வந்து அருவத்துல எல்லாத்தையும் பதிக்கின்ற ஒரு இயந்திரம் போல ஒரு சக்தி இருக்கு. எதனோட சக்தி? அதுவும் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம பொருளுடைய சக்தி.
அதனாலதான் உடனேவே அடுத்த ஸ்டேட்மெண்ட் வருது, சத்து சித்து உதியாது, அது தோற்றத்துக்கு வராது. நான் சொல்ற இப்ப வந்து சத்து சித்த பத்தி நான் எவ்வளவு சொன்னாலும் அது உங்ககிட்ட தோற்றமே கொள்ள முடியாது. பொறுமா, நீங்க வந்து இப்படியா சத்துனா வெறும் ஸ்பேஸ் மாதிரியா அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பா போய் முடியும், கிரகிக்கவே முடியாது. புத்தியால கிரகிச்சு அதை ஜீரணம் பண்ண முடியாது, மனத்தால அதை வந்து நிறைய நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸா லைனா போட்டு பதிச்சுக்க முடியாது. உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சக்தியற்று அது முன்னாடி விழுந்துடும். ஆனா அப்படின்னா இந்த கிரியேஷனே எப்படி நடக்கிறது அப்படின்றதுக்கு தான் இம்மீடியட்டா மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல வராரு. இத என்ன சொன்னேன் நான், இந்த பெரிய வட்டத்தை என்ன சொன்னேன், எல்லையில்லாத ஒரு இருப்பு, எல்லையில்லாத இருப்பு. ஆகாசம் போலவே வச்சுங்க, அதை பிடிக்கவே வராது, கையால பிடிக்க முடியாது, கண்ணால பிடிக்க முடியாது, எதாலையும் பிடிச்சு அதை இன்னொருத்தருக்கு விளக்க முடியாது. ஒரு குருடனுக்கு ஆகாசத்தை நீங்க விளக்கிட முடியுமா? பிறவி குருடா தான் வச்சுங்க, பிறவி குருடனுக்கு யானை வந்து ஒரு பரிமாணம் கொண்ட உயிரினம், அதையே விளக்க முடியல. கரெக்டா, கால் வந்து தூண் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறான், வால் வந்து மரம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறது, தொடப்பம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறான், காது மரம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறான். ஒரு உயிர் உள்ள ஒரு யானையே அங்க விளக்க முடியல. அதனாலதான் அவர் உடனே வந்து மூணாவது லைன்ல என்ன சொல்றாரு, சத்து சித்துன்னு சொல்லப்படுற சத்துன்றது என்ன, இருப்பு, எல்லையில்லாத, அதுக்கு வந்து இன்மைன்றதே கிடையாது. அது ஆகாசத்தை போல இருக்கான்னு கேட்டா ஆமா, கிட்டத்தட்ட ஆகாசத்தோட ஒப்பிடலாம். ஆகாசத்தை கூட நம்ம வந்து காட்சிகளை வச்சு ஏதோ ஒரு விதமா வச்சிருக்கோம், அந்த மாதிரியான ஒரு ஸ்தூல பிரதேசம் கூட கிடையாது, அது அது அறிவு பொருளே. இப்போ ஆகாசத்தை பாக்குற கண்ணே ஆகாசத்துல இருக்கா இல்லையா? கரெக்டா, இந்த உடம்பு, உடம்புல இருக்கிற கண்ணு, கண்ணின் உள்ளேயும் வெளியேயும் ஊடேயும் ஆகாசம் இருக்கா இல்லையா? ஏதோ உதாரணமா சொல்றோமோ, அது ஊடுருவி இருக்கு, உள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. அப்படி வந்து அது அந்நியப்படுத்தி விளக்கவே, அந்நியப்படுத்தி பார்க்கவே முடியாது. புரியுதா? எப்படி தன்முகத்தை தான் பார்க்க முடியாது? இதுக்கு வந்து ஒரு ஒரு விசாரம், தன்னை நோக்கிய யாத்திரைக்கு வந்து குரு கிட்ட சரணடைஞ்சுதான் இதை கத்துக்கணும், அவர் மூலமா தான் புரிஞ்சுக்கணும்னா, அவர் வந்து வெளியில இருக்கிற முக கண்ணாடி மாதிரி, உங்க முகத்தை உங்க கழுத்துக்கு மேல இருந்தா கூட நீங்க பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு நிலக்கண்ணாடி வேணும். அந்த நிலக்கண்ணாடியில தான் உங்க முகத்தை நீங்க பார்க்க முடியறது இல்ல. உள்ள இருக்கிற அத்தனை முகங்களையும் ஆன்ம பொருளையும் வெளியில இருந்து நீங்களே பார்த்து ரசிக்கும்படியா காமிக்கக்கூடியவர் குரு சன்னதி ஒண்ணுதான். சந்நிதியில எங்கேயோ எதுலயோ டிவி மானிட்டர்லயோ மொபைல் மானிட்டர்லயோ கேட்டு இது திருப்தி அடைய முடியாது. ஏன்னா இந்த டைமென்ஷன் வேற இல்லையா? கிளாஸ் ரூம்ல மேக்ஸ் டியூஷனு மேக்ஸ் கிளாஸ் போய்கிட்டே இருக்கு, அப்படியும் நம்ம பையன் வீக்கா இருக்கான், புரியல, அதனால என்ன பண்றோம், அதே டீச்சர் கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷல் டியூஷன் ஒரு ரெண்டு மாசம் எடுங்க, அவனுக்கு என்னமோ புரிய மாட்டேன்றதுன்றோம் அப்படின்ட்டு உடனே தனியா டியூஷனுக்கு அனுப்புறோம். தனியா டியூஷனுக்கு அனுப்பும் போது என்ன நடக்குது, எல்லாம் புரிய ஆரம்பிச்சிருது அவனுக்கு. எப்படி புரியுது? அங்க பொதுவில் கத்து கொடுத்தா என்னவோ, அவன் வந்து தன்னைத்தானே இழந்தவனா இருக்கான், எக்ஸிபிஷன்ல தொலைஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் கிளாஸ் ரூம்ல. கரெக்டா, குறிப்பிட்ட கவனம் இல்லை அவங்கிட்ட. தனி டியூஷனுக்கு போன உடனே அதே டீச்சர் வந்து இதை போட்டு நீயே போடு, நான் சொல்லித்தரேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா அவ சொல்லி கொடுக்கும் போது, டீச்சர் சொல்லி கொடுக்கும் பொழுது போட ஆரம்பிச்சிடுறான் இல்ல, எல்லாம் புரியாத இடங்கள்லாம் புரிஞ்சிடறது இல்ல.
அத போல இங்க என்ன பண்றாரு அவரு, ஃபர்ஸ்ட் எண்ணம், எண்ணம் எண்ணம் வந்து எண்ணம் தான் இருக்கிறதையே தானே உணரல, உணர்ச்சி தான் இருக்கிறத தானே உணரல. நாம் நம்மளுடைய வாழ்க்கையே எண்ணமா தான் வெளிப்பட்டாலும் அந்த எண்ணம் வெளிப்படுது. எங்கேருந்து வெளிவருதோ அந்த இடத்தை அதுக்கு விளக்க பார்க்க தெரியல, விளக்க தெரியல, அதனோட நுட்பம் தெரியல. அது தோன்றா பொருள், மறையா பொருள், உதிக்காத பொருள். தன்னோட கழுத்து மேல தன் முகம் இருந்தாலும் தனக்கே தெரியல, தன் கழுத்துல அந்த ஆபரணம் இருந்தாலும் தனக்கே தெரியல, தன்னை மாத்திரம் மிஸ் பண்ணிட்டே இருக்கும். இது தன்னை பத்தியே விஞ்ஞானம், தன்னை பத்திய விஞ்ஞானம் வந்து விசாரிச்சுக்கிட்டு தான் வரணும். திருப்பி விசாரிப்பவர்கள் எல்லாமுமே நாமே, என்னுடைய எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து குருமுகமாக இருந்து என்ன பார்க்கணும். புரியுதா? இந்த சலூனுக்கெல்லாம் போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, தலைக்கு பின்பக்கம் வச்சு கூட கண்ணாடி காமிப்பாங்க. இந்த இடத்துல இப்ப போறீங்களா, இந்த அளவுக்கு வெட்டினது போருமா அப்படின்னுவான். அந்த சைடு இந்த சைடு வந்துச்சு, எந்த சைடு வெட்டினது போருமான்னுவான். எல்லாம் நம்ம தலையில தான் நடந்திருக்கு, எல்லா இடத்துலயும் மக்கள் இருக்கு. விதவித ஆங்கிள் காமிப்பான்ல. குரு என்ன பண்றார், இங்க இப்படி தெளிவு வருது, இப்படிதானே இதுக்கு தெளிவு வந்தாகணும், அப்பதானே அங்க வந்து மார்க்கெட்ல கூட சைக்கிள்ல பேலன்ஸ் விட்டா கூட விழ மாட்டோம், ஆக்சிடென்ட் ஆகாது. உண்மையில் வாழ்வது எதுன்றதுக்கு வந்து எவ்வளோ இணக்கமும் அழுத்தமும் இருந்து அருகில் நம்ம இருந்து இந்த சலூன்ல காமிக்கிற மாதிரி முன்னையும் பின்ன எல்லா சைட்லயும் கண்ணாடியை காமிச்சு அவன் தலையை எப்படி எல்லாம் இது பண்ணான் அப்படின்றத காமிக்கிறா போல. இங்க வந்து உன்னுடைய மனத்தை பாரு, மனம் எப்படி இருக்கு பாரு. மனம் வந்து இன்கேப்பபிளா இருக்கு. எண்ணங்கள் பாரு, நிறைய நீ பெரிய உலகத்துக்கே நீ என்னென்னவோல்லாம் சொல்லி கொடுக்கலாம், உலகத்துக்கே பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கலாம், உலகத்துக்கே நீ உலக மகா சக்கரவர்த்தியா இருந்து பெயர்பட்ட அரசாட்சி ஆளலாம். பட் ஆனாலும் உன்னோட மனத்தை காமிக்கிறதுக்கு குரு தேவை, உன்னை காண்பதற்கு குரு தேவை. ஏன்னா அவைகள் எல்லாம் வந்து சுய ஒளி அற்றவை. இந்த பொருள் தோன்றாது, பொய்ப்பொருள்கள் எல்லாம் தோன்றுகின்றது. பொய்ப்பொருள்களுக்கெல்லாம் வந்து எதனால இருப்பு இருக்கு, பொய்கள் வந்து குறுகிய காலம்தான் இருக்கும், அதனால தோன்றிதான் மறையும். அந்த தோண்டி மறைய நேரத்துல உண்மை மறைக்கப்பட்டிருக்கு, கிடைக்கிற அவகாசமே அது. அந்த அந்த மூன்றாம் பெரியே அந்த மூணாவது நாள் அன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரம் தான் அந்த இடத்துல அந்த ஸ்கைல தெரியும், அந்த வெஸ்டர்ன் ஸ்கைல. அதுக்குள்ள அது காண்பிக்கப்படணும், அதுக்கு ஏத்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அத போல ஜீவனுடைய பக்குவ காலத்துல ஒரு தனி தன்னை தேடுறவன், தனது உண்மையை தேடிக்கொண்டிருப்பவன் பல ஜென்மங்களாக. புரியுதா? இல்லாட்டி இங்க இருக்கிற பொருட்கள் அவனுக்கு திருப்தியை கொடுத்துருக்கணுமே. புரியுதா? அவன் அவன் பொருட்களை தேடிவோன்னா திருப்தி கொடுக்கல, கனல் நீர் மாதிரி அங்க இல்ல. அது இவைகள் திருப்தி இருந்தாதானே அது கொடுக்கறதுக்கு. சோ எண்ணமே அந்நியம்னா அதுல இருந்து உற்பத்தியான எண்ணம் இமீடியட்டா அந்நியம் ஆயிடுது, உற்பத்தியான உணர்ச்சி இமீடியட்டா அந்நியம் ஆயிடுது. எல்லாம் வந்து இன்னும் அந்த தனித்த தனித்த அந்த ஜீவனை வந்து இன்னும் இழுத்து 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 சின்னாபின்னப்படுத்திக்கிட்டு இருக்கு, தெளிவு கொடுக்கல. பிரபஞ்சம் பூரா பிரபஞ்சம் சொல்றதே வந்து ஒரு காணல் நீர்னா என்னங்க அர்த்தம், கயிற்றில் பாம்பு பிரபஞ்சமே. நம்மளுக்கு எனக்கு எனக்கு தோன்ற எண்ணம் தான் பிரபஞ்சம், எனக்கு வந்து இப்ப அது கிடைச்சாகணும், இப்ப கிடைச்சாகணும்ன்ற என் புத்தியில ஏறின அந்த பரபரப்பு, என் மனத்துல ஏறின அந்த எண்ண ஓட்டங்கள்,
அதுக்குதான் விரு 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 விருந்து அந்த டைமுக்குள்ள வேற நான் கம்பல் பண்ணிக்கிறேன். என்ன நானு அந்த எண்ணத்தினுடைய வேகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பொருளை அடையணும்னு பாக்குறேன். ஆனா இவைகள் அத்தனையுமே வந்து எழும் இடத்திலேயே அவைகளுக்கு சுய உணர்ச்சியும் கிடையாது, சுய அறிவும் கிடையாது, சுய ஒளியும் கிடையாது, சுயமே இல்லை. அப்படின்னா என்ன? ஜடம். சூரியன் எங்கேயோ இருக்கு, இங்க அந்த அளவுக்கு நீர்நிலைகள் இருக்கு, இந்த பிரதிபிம்பம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது போல நம்மளுடைய உள்ளுக்குள்ள அந்தராத்மான்னு சொல்லப்படுற இந்த ஆன்ம பொருள் இருந்துகிட்டு இருக்கு. வெளியில அங்கங்கங்க உள்ள எண்ணங்கள்ல வாசனைகள்லாம் நம்ம மனத்துல தேங்கி நிக்கிறோம். அங்கெல்லாம் வந்து அந்த உணர்ச்சிகள் எண்ணங்கள்லாம் வீரியங்களோட இருக்கு. வீரியங்களோட இருக்கிறதுல சிக்கிக்கிட்டு இருக்கேனே தவிர அது அது வந்து காமிக்க மாட்டேன்றது. காமிக்காது. எப்படி காமிக்கும்? உங்க முகத்தை வந்து கண்ணாடியில போய் கரெக்ட் பண்ணுவீங்க. அது ஊடகம். மனம் வந்து ஊடகம். மனம் மூலமா ரிவர்ஸ்ல பாக்கணும். ரிவர்ஸ்ல பார்க்க தெரியாது. புரியுதா? மனத்துல தெரியறது வந்து ஒரு நினைவு, ஒரு காலத்துல ஏற்பட்ட ஒரு அனுபவம். அந்த அனுபவம் மூலமா உங்க ஆக்சுவலா வந்து அந்த அனுபவம் வந்து யாருக்கோ ஏற்பட்டதில்ல, அது அறிவுல தான் ஏற்பட முடியும். எந்த ஒரு புள்ளியில நடக்கிற உணர்தலும் புரிதலும் அறிதலும் கூட அந்த க்ஷணத்துல ஒரு நாத்துல கசப்பு தெரியுதுன்னா அந்த கசப்பு தெரியற அந்த ஸ்பாட் வந்து ஆன்ம பொருள். அது அறிவா தான் இருக்கு. அந்த கசப்புக்கு உண்டான காரணமா இல்ல. பொறுமா, காரண காரியத்துக்கு அகப்படாமல் அந்த காரணத்தை காரியத்துக்காக அந்த உணர்ச்சியும் காமிச்சிட்டு போயிடும். காமிச்சிட்டு அந்த உணர்ச்சி மயமா தான் நம்ம மாட்டிப்போமே தவிர இந்த சைடு வந்து அந்த பொருளை பார்க்க முடியாது. புரியுதா? கம்ப்ளீட் பிரபஞ்சமும் நம்ம மனசுலயும் புத்திலையும் ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் ஒரு க்ஷணம் உதிக்கிற இடத்துல ஆன்ம பொருள்னால அவைகளுக்கு கூட ஒரு செகண்ட் இருப்பு இருக்கு. புரியுதா? அடுத்த செகண்ட் அவை சுட்டருவிகளா அங்க உட்காந்துக்குது. அங்க பிடிச்ச கூடாது. வந்த வேகத்துல ஆன்ம ஞானின்றவர் எப்படி வாழறாரு? உதிக்கிற இடத்திலேயே நிக்கிறாரே தவிர உதித்ததோட அவர் இறங்கறதே இல்லை. சூரியன் கிழக்கே உதிக்கும். சூரியனை அவர் பார்க்க மாட்டார். கிழக்கு தான் அவருக்கு முக்கியம். கிழக்குன்றது மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? சூரியன் உதிக்கிற திசையை நீங்க நோக்கி போனோம்னா உதிக்கிற திசையில 6 மணிக்கு ஒரு இடத்துல உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சென்னையில 6 மணிக்கு உதிக்குது. சென்னையிலேயே நீங்க இருந்திருந்தீங்கன்னா 6:01, 6:02, 8 ஆயிடும். உதிச்சு கொஞ்சம் தூரம் மேல வந்துடும். திருப்பி அது உதிக்கிற இடத்துக்கு போனோம்னா நீங்க பூமியோட சேர்ந்து டிராவல் பண்ணணும். கரெக்டா? பூமி ஸ்பீடோடையே சேர்ந்து 6 நிமிஷத்தை விடாம அடுத்தது முன்னாடி 5:59 நோக்கி போனோம். போனீங்கன்னா நீங்க கரெக்டா 6 உதிக்கிற இடத்துல இருப்பீங்க. இப்படி பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் நீங்க நோக்கி போய்கிட்டே இருக்கணும். எப்ப பாரு உதிக்கிறதோடய இருக்கலாம். கரெக்டா? பூமி கிழக்கு நோக்கி சுத்தி மேற்கு பக்கமா அப்படி திரும்பி அப்படி வருது. பூமியோடையே போங்களேன், டிராவல் பண்ணி போங்களேன். பூமி சூரியனுக்கு கீழே எங்க நீங்க பார்த்த இடத்துல உதிச்ச இடத்துல இருந்து அங்கிருந்து நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிங்க. பூமிக்கு ஏதோ ஒரு ஸ்பீட் இருக்குல்ல, டிராவல் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கிழக்குலயே இருப்பீங்க. ஆனா 12 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருப்பீங்க. கரெக்டா? நியூயார்க் மேல நின்றுட்டு இருப்பீங்க. அங்க அப்பதான் சூரியோதயமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி சூரியோதயம் அவங்களுக்கு 12 மணி நேரம் பின்னாடி. கரெக்டா? அத போல இங்க வந்து இது என்ன, வெறும் திசையிலேயே அவர் வெறும் வெட்டவெளியில இருக்க மாதிரி இருக்காரு. யாரு? ஞானி. ஆனா இப்பேற்பட்ட போலிகளாகவே ஏதோ ஒண்ணு மாத்துது பாத்தீங்களா, அந்த விஞ்ஞானத்தை வந்து ரமண மகர்ஷி வந்து கையில எடுத்து கொடுத்துட்டாரு. அதுதான் 3வது லைன்ல வருது. சட உடல் நான் என்னது, பிரபஞ்சமே ஜடங்க.
சகலமும் ஜடம், என்னுடைய பார்க்கும் உணர்ச்சி. இது நான் உணர்ந்தேன்னா அடுத்த செகண்ட் வந்து அது ஜட உணர்ச்சியா இருக்கும். உதிக்கிற இடத்துல உண்மை உணர்ச்சி, அததான் வந்து மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெறன்றார். மனத்து மனத்துக்கு எங்கிருந்து பவர் வருதுன்னு பாரு. மனம் பாக்கிறவனா மாறுறது, கேக்கிறவனா மாறுற இடத்த மாத்திரம் பாரு. அந்த இடத்துல மாத்திரம் இரு, பார்த்ததுல இருக்காத. புரியுதா? பார்க்கப்பட்ட பொருள்ல இருக்காத, கேட்கப்பட்ட பொருள்ல இருக்காத, அனுபவிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்காத. அது என்னெல்லாம் பண்ணுதோ அந்த இடத்துல, மனம் உதிக்கிற இடத்துலயே இரு. மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற. எல்லா இடத்துலயும் ஊடகங்களா இருக்கிற, அதாவது வெளியில இருக்கிற உடலுங்க, கடைசி கோஷம் வந்து உடல். இந்த அஞ்சு கோஷங்கள்ல இது வந்து அன்னமய கோஷம், அதுக்குள்ள இருக்கிறது பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இது வந்து ஆனந்தமயம்னு பேரு. ஆனா ஆனந்தமயம்ன்றது எப்படி இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது ஆனந்தமயம். அதாவது அப்படியே ஒட்டு மொத்தமா எல்லாரும் மயிருட்டுல இருக்கும், ஆனா நல்லா இருக்கு, சுகமயமா இருக்கு. யாருக்கு இருந்ததுன்னு தெரியாது, ஏன் இருந்ததுன்னு தெரியாது, அது என்ன சுகமயம்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இத வந்து அவங்க வந்து ஞானிகள் வந்து இதுதான் உண்மை உணர்ச்சி, இது ஆன்ம உணர்ச்சியே, இது இது வந்து புத்தியை கடந்து இருக்கு. அதிசூக்ஷமா அன்னமயத்து, அதி ஸ்தூலமா இருக்கிற அன்னமயத்திலிருந்து அதிசூக்ஷமா இருக்கிற புத்தியையும் கடந்தாயானால், இவைகள்லாம் என்ன, வெறும் வந்து நம்ம சாதாரண மனுஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் வார்த்தைகள். புத்தின்றது வார்த்தை, மனம்ன்றது வார்த்தை. ஆனா ஒரு ஒரு ஞானிக்கோ ஒரு குரு சந்நிதியிலயோ இது வந்து கரெக்டா அது இடம், ஒரு இடம். நீங்க இப்ப உள்ள பாருங்கன்னா அந்த இடத்த பார்க்கலாம், எண்ணம் உதிக்கிற இடத்த பார்க்கலாம். எண்ணம் உதிக்கிற இடம் தெரியும், எண்ணம் தெரியாது. அது ஞானியர் சந்நிதி, அங்க மாத்திரம் அது நடக்கும். ஏன்னா உதியாத, மறையாத, தோன்றாத, கூடாத, குறையாத அப்பொருளாகவே, அதுவாகவே அவர் இருக்கார், அவர்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு சர்வ வியாபகமா ஆயிருக்கார் அவர், உள்பொருளாகவே. அந்த உள்பொருளாகவே இருந்தாதான் வந்து இந்த ஊடகங்களை கடந்து அங்க நிக்கிற அந்த இதை வந்து நிறுத்தி காமிக்க முடியும். திருப்பி வந்து கேட்கிறவன் வந்து அந்த அளவுக்கு தாகத்தோட அவன் வெயிட் பண்ணும். புரியுதா? இதெல்லாம் உதறணும், உதறதுக்கு அவனும் வெயிட் பண்ணும், ரெண்டும் ஒரு சேரம் நடக்கணும். அவர் காமிக்கிறது ரெடி, நீ ரெடியா வாங்கறதுக்கு? அது ஒண்ணு இருக்குல்ல, நீ பாக்கிறதுக்கு ரெடின்னா நீ எப்படி இருக்கணும்? நீ எங்கேயுமே நீ இருக்க கூடாது, அதுக்குதான் ரெடியா இருக்கணும். கரெக்டா? அதோட விஞ்ஞானத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பாத்தீங்கன்னா இது வந்து உடல், உடல் போர்வை, வெறும் போர்வைங்க. ஆனா உள்ள இருக்கிற இந்த அஞ்சும் இல்ல, எப்படி இருக்குன்னா நான் ஒரு டம்ளர் எடுத்து அடிக்கடி காமிப்பேன், வெளியில உள்ளுக்குள்ள ஊடே அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இந்த அஞ்சு கோஷங்கள் உள்ளேயும் ஊடேயும் வெளியேயும் இருக்கிறது வந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் சொல்லப்படுற மனம், புத்தி, அகந்தை. இது மூணும் வந்து ஊடுருவி நிக்குது. அது குரு சந்நிதியிலதான் வந்து அதை தெள்ள தெளிவா அப்படி காமிக்க முடியும், ஓயாம அந்த இடத்துலயே இருக்க வைக்க முடியும், இருக்க வைக்க முடியும். இல்லாட்டி வந்து இந்த மனம் வந்து தடிச்சு தோன்றிய உணர்ச்சிகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது, அது வழியாவே பாக்குறோம் நம்ம. புரியுதா? ஒரு குழந்தைக்கு வந்து அவன் சிக்கி தவிக்கிறான், அந்த கணக்கு வழியாவே மீதி எல்லா கணக்கையும் பார்ப்பான். அதை விட்டுரு, அந்த ப்ராப்ளமே இல்லை, இது வேற ப்ராப்ளம், புதுசா ஆரம்பி, இது புது கணக்கு, அந்த கணக்கு விட்டுரு, அது விட்டுரு, உனக்கு போட வரல, அதை விட்டுரு. அதை விட ஈஸியா உன்னை சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க டீச்சர். கரெக்டா? சொல்லி கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு புரிய ஆரம்பிக்கும் உனக்கு. அவனை ஃபர்ஸ்ட் விளக்கணும், உள்ள இருக்கிறதெல்லாம் காக்காவை விரட்டுற மாதிரி விரட்ட வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமுமே அஞ்சு கோஷங்களும்
அஞ்சு கோஷங்களா இருக்கிற இந்த இந்த உடல் இது வந்து சட உடல், அதுக்கு சுய அறிவு கிடையாது. நான் என்னதுன்றதுக்கு அர்த்தம் என்னங்க, உள்ள அது என்ன வேணா பண்ணட்டும், சுவைக்கட்டும், ருசிக்கட்டும், முகரட்டும், இது நல்ல ராகமா இருக்கேன், அற்புதமா பாடுறாரு பாடகர் அப்படின்னு என்னவோ அறிவு மயமா அவரு பாட்டை மெச்சி ஆனந்தப்படுற மாதிரி இருந்தாலும் அது சுய அறிவு கிடையாது, ஒப்பிடப்பட்ட அறிவு. கரெக்டா? இட் இஸ் இன் கம்பாரிசன் வித் சம் அதர் திங், ஹி இஸ் நவ் என்ஜாயிங் ஹிம்செல்ஃப் லிசனிங் டு தட் சாங். சுட்டறிவு அதெல்லாம் இதெல்லாம் பூரண அறிவே கிடையாது, இதெல்லாம் ஜடங்கள். இந்த ஜடங்கள் எப்படி உதிக்கிறதுன்றதுக்கு தான் அடு மூணாவது லைன்ல போறாரு. சத்திய சித்துன்றது இது வந்து உதியவே உதியாது. இந்த 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 வெளி, இந்த வெளி வந்து இவனுக்கு தோற்றமா வராது. இவனும் ஜடம் இதுல ஒண்ணு, புரியுதா? அவனும் ஜடம், அவனுக்குள்ள இருக்கிற புத்தி மனம் அகந்த அவனுடைய அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாமுமே தனியா இருக்கும் பொழுது அதெல்லாம் அகந்தையினுடைய சேட்டைகள். அவனுடைய ஆன்மீகம் கூட அகந்தையோட சேட்டை ஒருமா, அதை உணரவே முடியாது. எப்படி தன் கழுத்து மேல இருக்கிற தன் முகத்தை தான் பார்க்கவே முடியாதோ, அந்த குருன்ற கண்ணாடி மூலமா தான் அவன் இத்தானா இத்தானு அந்த சமயத்துல மத்தன நல்லா புலப்படும் படிச்சிடும். அதுதான் உத்தம சிஷ்யம் ஓயாத திட சிரவணம் பண்ணி 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 இதுல இருந்து தன்னை தானே அம்மையமா ஆகின்னு அப்படியே போயிட்டு இருப்பான். ஆக பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு கோஷங்களும் கம்ப்ளீட் பிரபஞ்சமும் தோன்றி கொண்டிருப்பவைகள், தோன்றியவைகள், தோன்ற போகிறவைகள், எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எல்லா உணர்ச்சிகள்ல இருந்து சகலமும் சுய அறிவற்ற லீனியர் மூமெண்ட் ஒன்னு ஒண்ணு போய்கிட்டே இருக்குங்க. ஒரு கிளாக்ல வந்து ஒரு கிளாக்ல சென்டர் செகண்ட் இப்படி 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 போயிட்டு இருக்க மாதிரி இயந்திர கதியா அந்த பிரபஞ்சம் சுழன்றுகிட்டே இருக்குங்க. 12:1 அப்புறம் 12:2 12:3 அப்புறம் 12:01 முடிச்சு போச்சு. திரும்பி 12:01 ரெண்டு செகண்ட் மூணு அப்படியே சூரியன் சுத்திட்டு இருக்கும், அப்படியே தேசங்கள் போகும், அப்படியே பூமி சுத்தும், நம்ம உணர்ச்சிகள் வரும் போகும் எல்லாம் வந்து சடம், எல்லா யுகங்கள்லயும் சடம். ஜடத்தை தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்லை, சுய அறிவு அற்றவை. இங்க எள்ளளவும் ஆன்மா இல்லை. அப்புறம் அந்த சைடு இந்த மாதிரி இந்த ஜடங்களாக ஜடங்கள் ஒவ்வொரு புள்ளியிலையும் தெரிக்கிற பூரணமா எல்லையற்றதா ஒரு புள்ளியிலையும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிற ஒரு நாக்குல ஒரு துளியூண்டு சுவை ஒரு க்ஷணம் நம்ம ஒரே ஒரு சக்கர துகள்னால ஒரு குழந்தை சிரிக்கும், இத்தினோடு போட்டோம்னா உடனே சிரிக்கும், சக்கரை பட்ட உடனே அது வாயிலன்னு சிரிப்பு வரும், மகிழ்கிறது அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த சுவை வந்து அதை மகிழ வைக்கிறது. அந்த மாதிரி வந்து அந்த சுவை அந்த ஒரு பொட்டு சுவை கூட வந்து ஆன்ம பொருளினுடைய சுய அறிவு. அந்த குழந்தையோட சுய அறிவு கிடையாது, சக்கரையினுடைய சுய அறிவு கிடையாது, குழந்தையினுடைய நாக்கினுடைய சுவை அறிவு கிடையாது. இவை எதெல்லாம் ஜடங்கள், இவைகளுக்கு சுய அறிவு கிடையாதுன்றதுதான் வந்து ஒரே ஒரு சின்ன வார்த்தை அவர் என்ன சொல்றாரு, சட உடல் நான்னு சொல்லாது. ஏன் நான்னு யூஸ் பண்றாரு? உண்மையான நானை தயவு செஞ்சு தேடுப்பா, உடம்பு இல்லப்பா, ஃபர்ஸ்ட் தோன்றியுள்ளவைகள் இல்லப்பா, தோன்றியுள்ள உணர்ச்சிகளும் கிடையாது, எண்ணங்களும் கிடையாது, இந்த இயந்திரகதியான பிரபஞ்சமும் கிடையாது. அது சூரியனா இருக்கட்டும், 24 hours ஓடட்டும், பருவகாலங்கள் மாறட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நடக்கட்டும் நடக்காம போகட்டும், சரிங்களா? அதனாலதான் நான் என்னதுன்ற ஒரே வார்த்தையில சுய அறிவு அற்றவைகள். அந்த இடத்துல ஆலாபனை நல்லா பண்ணார் ராகம், கடைசியில ஏதோ பிசிறு தட்டுது அந்த இடத்துலன்னு ஏதோ ஒரு இடம் 3 நிமிஷம் முன்னாடி
அப்புறம் ரெண்டரை நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துலயோ பிசிறு தட்டுச்சுன்னு ஒரு இடம் அங்க அந்த மாதிரி அனுபவிச்சிருக்காரு கேக்குறவர். புரியுதா? பாடினவரும் சரி, கேக்குறவனும் சரி, இந்த இடம் சொல்றதும் சரி, மூணு நிமிஷம் முன்னாடின்னு சொல்றதும் சரி, எல்லாம் ஜடம் ஒன்னோட ஒண்ணு ஒப்பிடப்பட்டு கவனிச்சுக்கிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்கு. எதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது தானா உரியாது, ஆனா இதுக்கெல்லாம் ஆட்படும் பொறுமா. இவைகளுக்கு இவைகள் அந்நியமா இல்ல, தோன்றி கொண்டிருப்பவைகள் அந்நியமா இல்ல. ஒரு குழந்தையோட நாக்குல படுற ஒரே ஒரு பொட்டு சர்க்கரையினுடைய அந்த உணர்ச்சி, சுவை உணர்ச்சி, அதுக்கு அந்நியமா இல்ல. ஒரு சூரியனுடைய ஒரு இயக்கம் வந்து அந்நியமா இல்ல. எதுவுமே அதுக்கு அந்நியமா இல்ல, அந்நியமா இருக்க முடியாது. ஏன்னா எதுக்கும் இருப்பு கிடையாது, அவைகள் தோன்றும் தன்மை எதனால? பொறுமா. அதனாலதான் வேத மந்திரத்துல ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து பூர்ணம் பூர்ணம் அதக அப்படின்றாங்க. பூர்ணம் அதகன்னா தோற்றத்துக்கு அப்பால், ஒரு குழந்தைக்கு இவ்வளோண்டு ஒரு பொட்டு சக்கரையை போடுவதற்கு முன்னால் தூங்கிக் கொண்டே இருக்கும் அந்த குழந்தை தூக்கமயமாவே கழித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் தோன்றவில்லை. அதனுடைய மகிழ்வு உணர்ச்சி இன்னும் தோன்றவில்லை. ஒரு சக்கரை இப்படி போட்டோன்னா டி சிரிக்குது, புரியுதுங்களா? அதற்கு முன்னால் இருப்பதும் போரணம், அதற்கு முன்னால் இருப்பது போரணம். போரணம் அத தோன்றியுள்ளதும் போறணும். அப்படின்னா என்ன? இந்த ஜட உடல்கள் எல்லாம் போறணும், இந்த சென்டர் செகண்டர் சுத்தின் இருக்குது எல்லாம் கூட போறணும். ஆனா அதுதான் வந்து இதுவா செய்ய வைக்கிறது. புரியுதா? குழந்தையோட நாக்கும் குழந்தையுடைய பேரறிவுல அது தோன்றிருக்கிற அந்த குழந்தைன்ற அந்த உணர்ச்சியும், அதனுடைய நாக்கினுடைய சுவை அரும்புகளும், சர்க்கரையில் இருக்கிற இனிமையும் ரெண்டும் சேரும் பொழுது ஆன்ம பொருள் மூலமா அந்த குழந்தை வந்து ஒரு சிரிப்பு சிரிக்குது. சர்க்கரைக்கு தான் சர்க்கரையா இருக்கும் தெரியுமா? மாம்பழத்துக்கு தான் மாம்பழம் வந்து தானேவா சாப்பிட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு அறிவு தேங்கியுள்ள நிலைகள். அதனாலதான் இவைகள்ல பூரணம் அறிவு இல்லை. எது சடங்கள் அத்தனையும் தேக்கமுற்ற சூரியனுடைய பிரதிபலிப்புகள் போல ரெக்கார்டு கம்ப்ளீட்டா அஞ்சு கோஷங்களும் ரெக்கார்டு. அதனால அது இப்ப அது அது வெளியில வருது பேர் தான் பிறவி. ஒரு உணர்ச்சி மூலமாக ஒரு மனிதன் வந்து நான் சொல்லிக்கிட்டு, சொல்ல முடியாத நான், பேசாத உடம்ப, ஆழ்ந்த வருக்கத்துல அடியோட சுயறி வச்சு உண்மையா கிடக்கு. உண்மையா கிடக்கா இல்லையா? ஜடத்தோட ஜடமா இருக்கா இல்லையா ஆழ்ந்த வருக்கத்துல எல்லாரும்? ஆனா இங்க நான் என்னோடது, எனக்கு தெரியும், என்னால முடியும், எல்லாம் வருதா இல்லையா? ஒண்ணு உண்மையில இது ஆழ்ந்த வருக்கத்துல இருக்க மாதிரி எந்த புள்ளிலையும் எதற்கும் சுயறிவு கிடையாது. இருந்தும் இல்லை இங்க ஆழ்ந்த வருக்கத்துல உயிர் இருந்தும் இல்லை. ஆனா இப்ப இருக்க மாதிரி பேசுது, அது எப்படி பேசுதுன்றதுதான் மூணாவது லைன்ல வராது. புரியுதா? அது எப்படிடா எழுந்து நான் சொல்லுது, என்னைன்னு சொல்லுது, என்னாலன்னு சொல்லுது, என்னால முடிய நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் இத சால்வ் பண்ணிடுவேன், மொத்த பணத்தையும் நான் வாங்கிட்டு வந்துருவேன், மொத்த ராஜ்யத்தையும் நான் ஜெயிச்சுட்டு வந்துருவேன், மொத்த அனுபவங்களும் எனக்கு அப்படின்னுலாம் எப்படி சொல்லுதுன்றத சொல்றாரு. சட உடல் தானாக சுய அறிவற்றது, எந்த புள்ளியிலையும் அதுக்கு சுய அறிவு வந்தது கிடையாது. இது இறந்தது, செத்தது, கம்ப்ளீட் பிரபஞ்சம் செத்தது. எல்லாம் இயக்கமா தெரியறதுல எல்லாமே, சூரியன், பூமி, தனி உயிர், உணர்ச்சி, ரத்த ஓட்டம், எல்லாம் செத்தது. அத சொல்ல வைக்கிறது எதுன்றத சொல்றாரு. புரியுதா? ஆனா அந்த சமயத்துல எப்படி இருக்கு? அவைகள் எல்லாம் வந்து அந்த ஜடங்கள் கூட இந்த உதியாத சச்சியத்துக்கு அந்நியமா இல்லை. புரியுதா? சத்துச்சித்து பூரணமா இருக்கு. சத்துச்சித்துன்றது என்ன? எல்லா இடத்துலயும் பூரண அறிவு. புரியுதா?
அப்படி அப்படி ஜடம் போல செத்தவர்கள் போல கிடக்கும் போது கூட அந்த இறப்புக்கு கூட அறிவு மயமா இருக்கிறது. அது இறப்பு கூட அதுல வந்து ஒரு பாசிங் ஃபேஸ்.